நாயகனே மண்ணாள் முதலறைவா பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினனே சங்கரனார் தருமதிலாய் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குல விடிவிளக்கே ஏழ்மணியே கணபதியே. ஹே விளம்பிவரிடம் கார்த்திகை மாதம் 22 நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கில தேதி 8/12/2017 அதாவது 2017 ஆண்டை முடிப்பதற்குரிய 8 நாள். 23 நாள் இருக்குது, இந்த ஆண்டு முடிய போகுது. நான் இந்த கார்த்திகை மாத துவக்கத்திலே உங்ககிட்ட சொன்ன கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான நாளில் பிறந்திருக்கிறது. கார்த்திகை என்றாலே தீபம் எல்லாருடைய நினைவுக்கு வர்றது. அந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த ஆண்டு 20 லட்சம் பேர்ன்றாங்க. லட்சோப லட்சம் பக்தர்கள் காலையில நினைத்தாலே முக்தி தருகின்ற அந்த திருவண்ணாமலையில் அருட்பெரும் சோதியாய் அனற்பழம்பய அண்ட சராசரத்திற்கும் பூமிக்கும் அடிமுடியை தேடிய பகவானும் கிரீடத்தை தேடிய பிரம்மாவும் காட்சி தந்த அந்த அற்புதமான தலத்தை நீங்கள்லாம் கண்டுகளிக்கிற ஒரு பாக்கியம் இந்த இதுல. இதுல இந்த பண்புட்டியை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு அதாவது கார்த்திகை மாசம் இங்கிலீஷ் மாசம் வந்து 7 5 திருக்கோயில்களை ஒரே நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடத்தி பண்ருட்டி தொகுதி வாழ் மக்களை இதுவரை அந்த வரலாற்றிலே கண்டிராத அளவுக்கு 5 கோயில்களுடைய கும்பாபிஷேக விழாவினை நடத்தி பக்தர்களை பக்தி வெள்ளத்திலே மூழ்கடிக்க செய்த பெருமை முன்னாள் நகரமன்ற தலைவர் அரப்பணி செல்வன் திருப்பநாயகன் இறையருளால் இன்னும் எத்தனை திருக்கோயில்களுக்கு வேண்டுமானாலும் செய்வேன் என்று மனம் தளராமல் மனம் வந்து பேசுகின்ற அந்த பன்னீர்செல்வத்திற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆன்மீக நண்பர்கள் மத்திய பண்ருட்டி தொகுதி வாழ் மக்கள் மத்தியில் சார்பிலாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து நாம வழக்கமா நம்முடைய கதைக்கு வந்துடலாம். வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் இதை நேத்தி கூட 2 நம்முடைய நிகழ்ச்சியில கொஞ்சம் இந்த தொடர்ந்து நான் பேசுறதுல தடைன்னா இந்த கும்பாபிஷேக 5 கோயில்களுடைய திருக்கோயில் கும்பாபிஷேக விடயத்துல இந்த புகைப்பட கலைஞர்கள் போட்டோகிராஃபர் செய்தியாளர்கள்லாம் அங்க குவிஞ்சிட்டதுனால எல்லாரையும் ஒரு முகமா இழுத்துட்டாரு தம்பி பன்னீர்செல்வம். அவருக்கு வந்து இறைவன் கொடுத்த அருள் அவரோட இருக்கிறது நமக்கு ஒரு மருள்னு சொல்லணும். மருள்னா அவரை பார்த்தா நம்மளுக்கு ஆட்டமே ஆடலாம் போலன்ற அளவுக்கு ஒரு அம்சம் வந்து போச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை சொல்லுதல் யாருக்கும், திருக்குறள்ல சொல்லுவாங்க சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு, சொல்லாமலே செய்யக்கூடிய ஒரு சொல்வேந்தம் ஒரு சொற்தகையாளன் ஒரு இறைப்படியிலே தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு இறை அன்பர். அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சொல்லுவோம். வெள்ளிக்கிழமைனாலே எனக்கு ரொம்ப நாள்னா லட்சுமி திருமகள் உறையும் நாள், லட்சுமி கடாட்சம் பெருக நாள், வீடு வாசலை மெழுகி சுத்தப்படுத்தின்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வெள்ளிக்கிழமைக்குரிய துதி, இந்த துதியை தான் சில பேர் நான் நிறுத்திடலான்னு பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்கன்னே சொல்றாங்க. வெள்ளிக்கிழமைக்குரிய துதி: சுக்கரமூர்த்தி சுபம் அருள்வாய், வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கர வித்தகி வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியார்கரளே, இந்த துதியை சொல்லுங்க. அவசியம் அன்னைக்கு ஏதாவது அம்மன் கோயில் 10:30 போய் அம்மன் கோயில்ல தீபம் அவசியம் போடுங்க. அந்த தீபத்தால் நடக்காதது எதுவுமே கிடையாது. வெள்ளிக்கிழமைக்குரிய தலம் தான் அவருக்குரிய சுக்கர பகவான் சொல்லிட்டாங்க. கிரகம் வந்து சுக்கரா, அக்னீஸ்வர மூர்த்தியா கஞ்சனூர்ல அருள் பாலிக்கிறாரு, அங்க போகலாம். அற்புதமான தலம், வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் வருஷத்தில் ஒரு நாள் குடும்பத்தாருடனும் போயிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த அரச மரம் மும்மூர்த்திகளுடைய வடிவம். அரச மரம்ன்றது அரச மரத்துல மும்மூர்த்திகளுடைய வடிவம் தான் அரச மரம். அடிப்பாகம் பிரம்மாவுக்குரியது, நடுப்பாகம் விஷ்ணுக்குரியது, கிளைகள் அடங்கிய மேல்பாகம் சிவனுக்குரியது. அதனாலதான் அரச மரத்தையும் வேம்பையும் நம்ம திருமணம் ஆகும்போது அரசான காலில் நடுவாங்க. அந்த மரத்தினுடைய சுள்ளிகளை யாகத்துக்கு பயன்படுத்தலாம், அதுக்குதான் பயன்படுத்த முடியும். நீ அரச மரத்தை யாராவது வெட்டி இருப்பான் அவனுடைய வம்சமே அழியிடும். இந்த ஆடு மேய்க்கிறவங்க சில பேர் தெரியாம விட்டுவாங்க, அவன் ஆட்டு தொழிலே செய்ய முடியாது. இது என் கண் கூட என்னுடைய அனுபவத்துல பல குடும்பங்கள் அரச மரத்தை வெட்டி சீரழிஞ்ச குடும்பங்கள். அரச மரம்ன்றது மும்மூர்த்திகள் வடிவம்ன்றதுனால அதனாலதான் அரச மரத்தை கீழே விநாயகரை வைப்பாங்க. அரச மரத்தை போய் கும்பிடுவாங்க. விஞ்ஞான ரீதியாவே அரச மரத்துல
வேர்ல தண்ணியை ஊற்றிட்டு காலையில் சில பேர் சாயந்தரம் சுற்றுறீங்க, அது மாதிரி குறிப்பா குழந்தைகளே இல்லாத பெண்கள் அங்கே போய் சுத்தினோம்னா அரசு மரத்தினுடைய அந்த காற்றை நாம் சுவாசித்தோம்னா அந்த சுவாச காற்றை உள்ளிழுக்கும் போது பெண்களுடைய அந்த மலட்டுத்தன்மை, அதாவது அந்த கர்ப்பப்பை தடிமனா இருந்தனா அது நாளுக்கு நாள் மென்மையாயிடும். இந்த நேரத்தில் நான் விளையாட்டா கூட சொல்லுவேன், ஒரு அம்மா போய் சாமியார்கிட்ட இதை மாதிரி நீ அரச மரத்தை சுற்றிவாம்மா டெய்லி தண்ணி ஊட்டுறதுன்னு தான், ஆ ஐயா சாமியா நான் 6 மாதமாக நீங்கள் சொன்னீங்கன்னு சுற்றி வரேன், என் பூச்சி ஒரு பூச்சி புழு கூட இன்னும் உருவாகலான்னாங்க. சரி உங்கள் வீட்டுக்கார் எங்கம்மா இருக்கிறாருன்னு அவர் கேட்டாரா, அவர் ஃபாரின் போய் வெளிநாடு போய் 2 வருஷம் ஆச்சுன்னாரு, வெறும் அரச மரத்தை சுத்தத்தால் மட்டும் குழந்தை இருக்காது, அகமுடையானும் வேணும் இல்லைங்களா. அதை ஒரு நான் விளையாட்டை ஒரு பேச்சுக்காக சொல்றது. அதனால அரசுன்றது அதுலேயும் குறிப்பா பாருங்க, அந்த அரச மரம் இருக்குத அந்த அரச மரத்துல ஏறி உக்காதுன்னு காலாட்டுறது இந்த மாதிரி வழக்கங்களே கூடாது. அதை முடிஞ்சா தொட்டு கூப்பிடுங்க, இல்லை எட்டக்கு போயிடுங்க. அரச மரத்தை திங்கட்கிழமை சுற்றுவது மிக சிறப்பு. அதுலயும் இப்ப நம்ம திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லுவோம், திங்கட்கிழமையில சோமவாரம், அந்த திங்கட்கிழமையில அமாவாசை வந்தா சோமா அமாவாசைன்னு பேர் இருக்கு, சோமா அமாவாசைன்னு. அந்த மாதிரி அமாவாசை திங்கட்கிழமையில வந்து அன்னைக்கு அரச மரத்துல போய் சுத்துனீங்கன்னா 1000 புண்ணிய நதிகளில் நீராடியதற்கு சமம். இத வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யுங்க. ரெண்டாவது, அரச மரம் இருக்கும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சில பேர் கோயில் வச்சு தொட்டி கட்டியிருப்பாங்க. இந்த பாதூர் பக்கத்துல ஒரு இடத்துல ரோடுலயே போனீங்கன்னா சப்த கண்ணிகளை வச்சு அரச மரத்தை நெல்ல அந்த சப்த கண்ணிகள் இருப்பாங்க, அந்த குளத்துல நிறைய பேர் குளிப்பாங்க. அது என்ன எழுதிங்கன்னா, அத மாதிரி அரச மர நிழல் படுகின்ற குளத்தில் இறைவனை வணங்குகின்ற திருத்தலமாக இருக்கும் பட்சத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க அந்த குளத்துல குளிச்சிங்கன்னு சொன்னா பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும், பிரச்சனைக்குரியவர்களுக்கு பிரச்சனை. இது வந்து அலகாபாத்துல திரிவேணி சங்கமம்னு, இந்த நம்ம சமய அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள்லாம் நிறைய பேர் போனவங்களுக்கு தெரியும், திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அந்த திரிவேணி அலகாபாத்துல இருக்கிற திரிவேணி சங்கமத்தில் குளித்ததற்கிடையான புண்ணியம் கிடைக்கும். அதனால வியாழக்கிழமை குருவர்களுக்கு குருவாரம்னு சொல்லுவாங்க, குருவுக்கு பிரகஸ்பதிக்கு உரிய நாள், தேவகுருக்கு. அதனால நீங்க அவசியம் இந்த அரச மரத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. அரச மரம் தானே இனிமே ஃபியூச்சர்ல போய் அதுல ஒரு கிளையை வெட்டுறது யாருமே வெட்ட மாட்டாங்க. இப்ப வெட்டுறதெல்லாம் ஆன்மீகம் ரொம்ப தடைச்சு வாங்கி சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் இப்பெல்லாம் ஆன்மீகத்தை வழிபடுறது, இறைவனை வணங்குறது, தானம் பண்றது, தர்மம் பண்றதுலாம் ஆட்டோமேட்டிக்காவே செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா கலியுகத்தினுடைய போக 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 கலியுகம் போய் அடுத்த சத்தியுகம் கிரேதாயுகம் வருகின்றப்போ அந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதனால அந்த கலியுகம் போக போக இந்த மாதிரி எண்ணங்கள் ஆன்மீகம் வளர்ந்தோங்கிட்டு தான் வரும். இறைவன் இல்லை என்று என்னிடத்தில் வாதாடிய என்னுடைய நண்பர்கள் பூரா இந்த மாதிரி பேச்சு நீ பேசி நான் கேட்கணும்ட்டு எனக்கு கேட்குறாங்க. யாரு இல்லை என்று நான் அலுவலகத்தில் பணி செய்கிற நாட்களில் யாரு கடவுள் இல்லைன்னானோ, யாரு கடவுளே கிடையாது ஏன் பொட்டு வச்சுக்கின பூ விபூதி வைக்கிறேன்னு சொன்னவங்க, அதாவது இந்த விபூதி என்னும் போது எனக்கு ஒரு இங்கே ஒரு கண்ணதாசன் வந்து தமிழ்நாட்டினுடைய சார்பாக அமெரிக்காவில் ஒரு தமிழ் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பல்வேறு நாட்டு உலக லெவல்லிருந்து வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த நாட்டவர்கள் தமிழ் சங்கத்தின் சார்பாக பேசணும். ஒருத்தர் காலையில் இருந்தார் ஷூவை பாலிஷ் அடிச்சுக்கிட்டு இருந்தார், ஒருத்தர் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணார், ஒருத்தர் அந்த சஃபாரி ட்ரெஸ் அதை அயன் பண்ணார், ஒருத்தர் கால் கைக்கு மசாஜ் பண்ணி, இப்படி பல்வேறு நாட்டவர்கள் அவங்களுக்குரிய நம்ம கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் இறந்தும் இரவா புகழ்பெற்ற கண்ணதாசா என்றும் நீ வாழ்வா என்று மறந்துவிட்ட மாண்புமிகு மாமனிதன் புரட்சி தலைவர் MGR அவர்களாலே பாராட்டப்பட்ட அந்த இரவா புகழ்பெற்ற பிறவி கவிஞன் கண்ணதாசனை பார்த்து அவர் என்ன பண்றாரு, இப்போதான் நம்மளுக்கு விபூதி மாடல் மாடலா வந்திருது, நான் சொல்றது ஒரு 45 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அப்பயே அமெரிக்காவில் அந்த தமிஷன் அதை வந்து இவர் இந்த முட்டை சாம்பலை எடுத்து வச்சுக்கின்னு இப்படி 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 அதுக்கு முன்னாடி எல்லாம் பால் காய்ச்சும் போது அந்த எருமுட்டைன்னு ஒன்று எடுத்து போடுவாங்க, அது அப்படியே சாம்பலாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து தான் கொயிச்சி விபூதி அடிக்கிறது. அப்போ எல்லாரும் அதை ஹூஇஸ் திஸ்ன்றான், ஒருத்தன் வாட் இஸ் திஸ்ன்றான், ஹவு டு யூ திஸ் ஃபெலோன்றான், இப்படி பல விதமாக அவன் நாட்டு மொழியில் இவர் கிண்டல் மாதிரி இவரை
அந்த அந்த அப்பெல்லாம் அவர் ஒன்றுமே பதில் சொல்ல, மீட்டிங்கில் போய் காலையில் நான் இது மாதிரி செஞ்சேன், இது மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. எந்த நாட்டவராயினும், எந்த இனத்தவராயினும், எந்த மதத்தவராயினும், எப்படித்து படித்தவராயினும், மேலோராயினும், கீழோராயினும் என்றாவது ஒரு நாள் இந்த மண்ணிலே இறக்கப் போகிறவர்கள். அதை தான் நான் ஏற்கனவே கூட சொன்ன பிரசவம்ன்ற வார்த்தை வருங்க. பிற போறதுறோம், அடுத்தது சவம்னு அதிலே வந்துடும். பிறக்கும் போதே பிறப்பை பிரசவம் என்று தமிழில் பெயர் வைத்திருக்கிறார்கள். பிற என்றால் பிற, அடுத்தது நீ போக வேண்டிய இடம் சவம்ன பிரசவத்திலே வச்சுக்கிட்டான். ஆரம்பம், ஆரம்பமாவது மண்ணுக்குள்ளே, ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே என்ன சினிமா பாடல்கள் வரும். அப்ப அவர் சொன்னார், எல்லோரும் என்னை கேட்டார்கள், எல்லோருக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான அதுக்கு விளக்கம் என்னன்னா, பிறக்கின்ற மனிதா நீ இறப்பது உறுதி, நீ சாம்பலாகி விடுவாய் என்று நினைவுபடுத்திக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் எரிந்து சாம்பலாக போகின்ற உடம்பே இன்று நீ செய்கின்ற காரியம் நன்மையை செய் என்று சொல்வதற்காக அந்த சாம்பலை நான் இடுகிறேன். அந்த விபூதி இட்டா நீர் கோத்துக்குன்னு சொல்றது பிரச்சனைகள் வர்றது. இதிலிருந்து விஞ்ஞான ரீதியாகவும் சாம்பல் உடம்புக்கு ஏற்றது, மெஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஏற்றது என்பதனால் அந்த அவையில் இருந்த அத்துணை நாட்டவர்களும் ஐயா கண்ணதாசன் அவளை, அப்போது வந்து இளைஞன் கண்ணதாசன் 67 வயசுல, சின்ன வயசுல செத்துட்டாரு அவரு, அப்போ 22 வயசுல பேசுறாரு அவரு, 22 வயசுல பேசுறாரு. அப்ப எல்லோரும் அவர் காலடியிலே விழுந்து, இறைவனை நாங்கள் பார்த்தவில்லை, இந்த இளைஞனை நான் இறைவனாக பேசுகிறேன் என்று 45 ஆண்டுகள் முன்னே அமெரிக்காவிலே தமிழ்நாட்டினுடைய பெருமை எடுத்து சொன்ன அந்த கவிவான் மாதிரி அந்த விபூதி இருந்தது. அது மாதிரி ஒரு சிறப்புக்குரியது. அதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இன்றைய செய்தியை உங்களுக்கு சொல்லி, எல்லோரும் இறைவனை வழி செய்யுங்கள், எல்லா நலமும் பெறுங்கள். அன்பு அறப்பணி செல்வன் பன்னீர் செல்வத்தை போல் நீங்களும் இறைவனிலே முழுமையாக இல்லாவிட்டாலும் அதுபோன்ற இறை அன்பர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.